அமெரிக்காவில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு கூடுதலாக 200 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வரும் கோடை காலத்திற்குள் 300 மில்லியன் மக்களுக்கு 600 மில்லியன் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கும் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு ஃபைசர் மற்றும் மாடர்னா ஆகிய நிறுவனங்களிடமிருந்து தலா 100 மில்லியன் தடுப்பூசிகள் கூடுதலாக வாங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தடுப்பூசி வாங்குவது 50% அதிகரித்துள்ளதாகவும் இது அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.